எல்லோருக்கும் வணக்கம். 13th September பிக் பாஸ் அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான். இன்றைய எபிசோடை பற்றி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இன்றைக்கி வரப்போகுது அப்படிங்கிறத ப்ரொமோவில் பார்த்துட்டு ஒரு பெரிய எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த அதை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 8:00 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால விநாயகர் பாடல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வையாபுரி என்ன பண்ணுறாருனா ப்ரேயர் பண்ணுறாரு விநாயகருக்கு. அதுக்கெல்லாம் பிக்பாஸ் விநாயகர் சிலையிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருக்கும்போது ஒரு மதியம் ஒரு 1:15 அளவில் ஆரோ என்ட்ரி ஆகுறாரு ஹவுஸ்க்குள்ளே. ஆனால் ஹவுஸ்மேட்ஸால் அது யார் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ், ஏன்னா திடீர்னு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அது யாருன்னு பெருசாக ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் நிறைய பேர் வந்து இது ஆரவ் ஆரவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாலாஜி மட்டும் கணேஷ் வெங்கட்ராம் அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு வந்து நம்ம சுஜா வந்து என்னுடைய பட்டி எனக்கு தெரியும், இது ஆரவ் தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. கடைசியாக எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஆரவ் தான். அவர் ஹெல்மெட்டை ஒரு பைக்கில் வராரு, ஹெல்மெட்டை கைட்ட உடனே ஆரவ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆரவ் அதில் வந்து ஒரு கருத்து சொல்கிறார் ஜெசிகாவை பார்த்து, இன்னும் உங்களுக்கு மேக்கப் கிட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கிட்டே ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. பிக்பாஸ் ஜெசிகாவோட மேக்கப் கிட்டை சீக்கிரம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு டாஸ்க் நடக்குது. இது என்னென்னா, நேற்று அந்த குறும்படம் மாதிரி போட்டு காட்டினாங்க இல்லையா, அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு மும்தாஸுக்கும் ரித்விகாவுக்கும் அந்த டாஸ்கில் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் போட்டு காட்டுறாங்க. உடனே அதுக்கு இந்த பிக்பாஸ் 2 உடைய குறும்படம் அது, பிக்பாஸ் 1 கண்டஸ்டன்ஸ் அதை டிஃபைன் பண்ணணும். அதுக்கு வையாபுரி அவர் வந்து ரித்விகா கிட்ட கேள்வி கேட்குறாரு. அதில் நீங்கள் மும்தாஸ் அப்படின்ன உடனே சிரிச்சிங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னானே ரித்விகா சொல்கிறாங்க, நான் மும்தாஸுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் ஹேரில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தேன், அதை நினச்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல, உடனே அழுதுங்களே, இப்போ நாமினேஷனுக்கு வரீங்களே, அதை பற்றி என்ன கருத்து அப்படின்னானே, நான் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணி நான் வெற்றி பெற்றுடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காயத்ரி அவங்க வந்து ஒரு கருத்து பதிவு வச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாஸ்க்லேயே ரொம்ப கிளவராக விளாண்டது வந்து ஐஸ்வர்யாவும் மும்தாஸும் தான் அப்படின்னு ஒரு தகவலை பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி தான் இருந்தாலும் நாமினேஷன் நடக்க தானே போகுது, அதுக்கே உங்களை நீங்கள் இதுமாரி வருத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குறும்படம் தான் நம்ம எதிர்பார்த்த ஒரு குறும்படம். சுஜா அண்ட் ஸ்னேகன் அந்த பலூன் டாஸ்க் அந்த இதை போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டிட்டு அந்த படம் வந்து ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சிக்கிட்டு இந்த டாஸ்க்கு செய்யணும்னு தேவையா, இவ்வளோ வன்மம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே அதுக்கு ஸ்னேகன் வந்து, அந்த டைம் அது ஒரு கேம், அந்த கேமாக நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா சென்ட்ராயனை அந்த சீட் பண்ண ஒரு வீடியோவும், அது கூட புதுசாக வந்து ஜனனிக்கிட்டேயும் பிக்பாஸ் வந்து ஏதோ சொல்லும்போது ஜனனியும் ஏதோ பொய் சொல்கிறாங்கிற மாதிரி அந்த வீடியோவில் காட்டப்படுது. ஆக்சுவலாக ஐஸ்வர்யா சென்ட்ராயன் விஷயத்தில் ஐஸ்வர்யா தெரிஞ்சே சொல்கிறாங்க, ஜனனி அந்த கன்ஃபியூஸில் சொல்கிறாங்கங்கிறது கிளியராக அந்த படம் பார்க்கும்போது தெரியுது. அதுக்கும் ஒன்றே ஐஸ்வர்யா இவங்க வந்து காயத்ரி வந்து ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க, அதாவது ஐஸ்வர்யா சொன்ன பொய்யும் ஜனனி சொன்ன பொய்யும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. கொடுத்து ஜனனியாவையும் ஐஸ்வர்யாவையும் ஹக் பண்ணிக்க சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, இந்த முறை காயத்ரி உள்ளே வந்ததுக்கப்புறம் யார் ரெண்டு பேர் தவறு செஞ்சாலும் அவங்களெல்லாம் ஹக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது போன சீசனில் ஏன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரில, அது பாடம் கற்றுக்கிட்டு வந்து இப்போ திருத்துறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாஸ்க், பிக்பாஸ் 1 இருந்தவங்க அந்த ஆர்த்தியும் கணேஷ் வெங்கட்ராமும் ரொம்ப போராடுவாங்க இல்லையா ஒரு டாஸ்க்கு. ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான். அப்போ வந்து இவர் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறாரு கணேஷ் வெங்கட்ராமன், அவர் எழுந்து வராது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆர்த்தி அந்த முறை வரும்போது அந்த வயல்காடாக வெளியில் போயிட்டு தான் உள்ளே வராங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இதில் நம்ம என்ன தான் ஜெயித்தாலும் நம்ம தொடர்ந்து போக போகிறது இல்லைன்னு தெரியும். அந்த மன உறுதியில் நின்று அந்த டைம் ஆர்த்தி பண்ணாங்க, அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதில் என்னென்னா, அந்த குப்பை தொட்டி எல்லாமே முட்டை முழுகை எல்லாத்தையும் போடுற மாதிரி காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறம் இங்கே பிக்பாஸ் 2 ஒரு குறும்படம் வருது. அது என்னென்னா, ஐஸ்வர்யா கொண்டு போய் பாலாஜி மேலே குப்பை கொட்டுவாங்க இல்லையா, அந்த குறும்படத்தை போட்டு காட்டுறாங்க.
குறும்படத்தை போட்டு காட்டிட்டு இதை இதை வரைக்கும் இவங்க ஏதோ ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா செஞ்சதெல்லாம் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயப்படுத்துறதுக்கு பிக் பாஸ் வந்து முயற்சி எடுத்த மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது. ஏன்னா அந்த சென்ட்ராயன் ஐஸ் அந்த இதில் வந்து ஐஸ்வர்யா வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு காயத்ரி ரகுராம் சொல்ல, இந்த குப்பை கொட்டின விஷயம் வந்து இது என்ன சாதாரண குப்பை தானே கொட்டினாங்க, போன பிக் பாஸில் பாருங்கள் அதை விட அதிகமான விஷயம்லாம் கொட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஐஸ்வர்யாவை நியாயப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து மும்தாஸ் ஒரு கிளியரான ஆன்சர் சொன்னாங்க, அது டாஸ்க் ஆனால் இது பர்சனல் வெஞ்சன்ஸில் பண்ணது, அந்த டிஃப்ரென்ஷியேட்டை புரிஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. பட்டு அது ஏற்றுக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் அந்த சாக்லேட் டாஸ்க்கு இன்றைக்கி தொடங்கினாங்க. அது மூணு அணியாக பிரிக்கிறாங்க, நடுவராக காயத்ரியை வச்சுட்டு விஜயலட்சுமி ஸ்னேகன் அவங்க ஒரு டீமு, ஜனனி வையாபுரி அவங்க ஒரு டீமு, யஷிகா ஆரவ் இவங்க ஒரு டீமாக இருந்து ஒரு பவுல் மாதிரி இருக்கும், அதில் வந்து பந்து தூக்கி போட்டு யார் அதிக பந்து போடுறாங்களோ அவங்க வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கிறது அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. அதில் வந்து நம்ம நினச்சோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யஷிகா ஆரவ் இருக்கிற டீம் ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அவங்க ரெண்டு பால் தான் போட்டாங்க அந்த கப்புக்குள்ளே. ஜனனி அண்ட் வையாபுரி மூணு பால் போட்டுட்டாங்க, விஜய் அண்ட் ஸ்னேகன் ஆறு பால் போடுறாங்க. அதாவது இதில் நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவங்க எந்த இதில் இருக்காங்களோ அந்த இது தான் அவங்க என்ட்ர ஆனதுக்கப்புறம் நிறைய கேம் வின் பண்ணுது, அவங்க கொஞ்சம் ஸ்ப்ரிட்டாக ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதேமாரி நடுவர் வந்து விஜய் அண்ட் ஸ்னேகன் அவங்க வின் பண்ணதாக அறிவிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரைஸ் ஒன்று வருது, அதான் இந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த பொழுது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செலிப்ரேஷன் மூடில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக தான் இது வரைக்கும் போயிட்டே இருக்குது. அதாவது எப்போதுமே வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய கஷ்டம் பின்னாடி வருதுன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாளுடைய எண்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அந்தளவு சந்தோஷமாக முடிஞ்ச மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா ஜனனியும் நம்ம காயத்ரியும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஐஸ்வர்யாவை வந்து இதுமாரி தனிமைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் விட்டது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த மாதிரி தப்புகளாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜனனிக்கு வந்து எதையுமே டிஃபெண்ட் பண்ணி பேசவே தெரியல. உடனே அவங்க எது யார் சொன்னாலும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நேச்சுரல் கேரக்டரே அப்படி தான் இருக்குது, ஒரு டிஃபெண்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அந்த சுஜாவரணி அன்னைக்கு சொல்லும்போதும் டிஃபெண்ட் பண்ணலை, இன்றைக்கி காயத்ரி வந்து ஐஸ்வர்யாவை நியாயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பேசும்போது டிஃபெண்ட் பண்ண தெரியல. அதுதான் ஜனனிக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் மிகப்பெரிய லேகிங் தான், ஆனால் ஒன்றாவும் தெரியல நடுவில். இது ஜனனி இதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும். அப்புறம் ஜனனியும் ரித்விகாவும் காயத்ரி பேசின விஷயங்களை பற்றி பேசிக்கிறாங்க. நம்ம அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ரித்விகா கேட்க, இல்லை நம்ம அவங்கள தனிமைப்படுத்திட்டோங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம எங்கே தனிமைப்படுத்தணும், அவங்களா தான் தனிமையாக இருக்கிறாங்க, நம்ம போய் ஆறுதல் படுத்தினா மட்டும் அவங்க ஆறுதல் படுத்திடுவாங்க பட்டுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க ரித்விகா எடுத்து சொல்ல, அப்பவும் ஜனனி அதிகம் கேட்டுக்கிறாங்க. ஜனனிக்கு அந்த ஒரு விஷயங்கள் கொஞ்சம் இல்லை, அவ்வளோதான் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு அப்புறம் அவங்க நியாயப்படுத்திக்கிறாங்க. அப்போ ஏன் கமல் சார் ரெட் கார்டு காட்டியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மும்தாஸ் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இருக்காங்க, அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, சனா அந்த மாதிரி ஒரு ஏதோ ரிலவெண்ட்டாக ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்மளாம் எதிர்பார்த்த அந்த டிக்கெட் டு ஃபினாலே அந்த டாஸ்க்கு வருது. அந்த டாஸ்க் வந்தவுடன் அப்போவே பார்த்திங்கன்னா மணி திட்டத்திட்ட 11 மணி, டிக்கெட் டு ஃபினாலே ஆரவ் படிக்கிறாரு. மூணு அடுக்கு இருக்கும், அதில் வந்து பவுலில் வந்து தண்ணி நிரப்பி கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அதை சுற்றி சுற்றி வரணும், ஃபஸ்ட்டு ஒரு சுற்று ரெண்டு சுற்று. இது ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இது. ஏன்னா அது லாஸ்ட் ஃபைனல் ஒன் வர வரைக்கும் அது எவ்வளோ நான் போன முறை வந்து அந்த கார் டாஸ்க் மாதிரி இது நீண்டாலும் நீடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கடைசி ரெண்டு பேர் மூணு பேர் வரும்போது விட்டு கொடுக்காத சுற்றுறதுக்கும் வாய்ப்பு உண்டு, இல்லை டக்குன்னு முடிகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது டிபெண்ட் அப்பான் தி கண்டஸ்டன்ஸுடைய அந்த நேர வில் பவரை பொறுத்து தான் டிசைட் பண்ணுற டாஸ்க் தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ன ஒன்று செலிப்ரேட் பண்ண ஒரே ஆள் வந்து ஐஸ்வர்யா தான். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக இந்த டாஸ்க்குக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க்கை வின் பண்ணி நம்ம ஃபைனல் போயிடுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையாக இருந்ததுனால இந்த சர்க்கிள் படித்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போய் சாமிகிட்டலாம் வேண்டிகிட்டு வந்தாங்க. அடுத்து நம்ம சர்ப்ரைஸாக பார்த்தது பாலாஜி, நிறைய நெத்தி நிறைய விபூதியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்திருந்தார், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அந்த பவுல் கொடுத்துட்டு சுத்த விட்றாங்க.
சுத்த விடும்போது அதில் நடுவில் ஒரு கவுண்டர் பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. சுஜா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்னு ஒரு பாலாஜி ஒன்று சொல்லுவார். ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா, ரவுண்டில் சுற்றி சுற்றி தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். அது நல்ல ஒரு கவுண்டராக இருந்தது. அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கண்டஸ்டண்ட், இப்போ பாலாஜி அவருடைய வேலையை அந்த டர் விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது மும்தாஜுக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சுற்றி சுற்றி வந்தாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் யாருடைய பவுலில் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிளியராக எதிர்பார்த்த பாலாஜி தான். அதுமாரி பாலாஜி வெளியில் வந்துட்டார். அதுக்கு அடுத்த ரவுண்டு இல்லை பார்க்கும்போது இதுதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலிக்காக ரொம்ப நாள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது ஐஸ்வர்யா தான். அடுத்த இதில் வந்து ஐஸ்வர்யாவுடைய பவுலில் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதுலேயே ஐஸ்வர்யா வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. மணி 12:11-12 ஆகுது. மும்தாஸ் வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ரித்விகா வெளியில் வந்துடுறாங்க. டைம் வந்து இப்போ 3 ஆகிடுச்சு. இப்போ வந்து யஷிகா வந்து திட்டத்திட்ட ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு வந்துடுறாங்க. விஜய் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. நம்மளாம் எதிர்பார்க்காத ஜனனி, ஜனனி நாளாக இவ்வளோ தூரம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, பட் ஜனனி வந்துட்டாங்க. சில இந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. முயலாமை கதை ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஜனனி கடைசி வரையும் சுற்றி ஃபைனல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரித்விகா அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அடுத்தது யஷிகாவும் விஜயலட்சுமிக்கு தான் டஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா இப்போ ஜனனி உள்ளே இருக்காங்க. ஜனனி இவங்க இப்போ யஷிகா ரொம்ப டயர்டாகியும் படுத்துட்டாங்க. ஆனால் ஜனனி கொஞ்சம் இதுவாக தான் இருக்காங்க. இப்போ கடைசி மூணு பேர் வந்திருக்காங்க. இதில் ஒருத்தவங்க யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைனல் போவாங்களா இல்லை அடுத்த வாரம் சேஃப் ஆவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்த வாரம் சேஃப் ஆகி ஃபைனல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுதான் இன்றைய பிக்பாஸ். இன்றைய பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் என்னென்னா, ஐஸ்வர்யா செஞ்சது தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பிக்பாஸ் சிரமம் எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் போட்டு காயத்ரி மூலமா சில விஷயங்களை பகிர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுதான் இன்றைய பிக்பாஸ் விஷயத்தில் நடந்தது. ரெண்டாவது வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு டாஸ்க், இது ரெண்டும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.